நிழாதுங்க ஸ்தனகிரிதடி சுத்தமுத்போத்திருட்டம் பாரார்த்தியம்சம் சுதி சதசரசுத்தமத்யாவயந்தி சோச்சிட்டாயாம் ஷஜ் நிகழிதம் யாவலாக்கித்தபுங்கு கோதாதசியே நமைதமிதம் புயையே வாஸ்து புயா அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாளைச் சொல்லு சுடிக் கொடுத்து சுடர்குடியே தொல்வாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவக்கென்ன விதியன்னை மாத்தன்னாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் கொன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வாருடைய பெண்பிள்ளையாக ஆடி மாதத்தே பூரதிரு நட்சத்திரத்தே திருவோதாரம் செய்தவள் ஆண்டாள். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய வாட்சியெல்லாம் விட்டுவிட்டு நம்போல் இருக்கக்கூடியதான சேதனர்களுடைய உஜ்ஜீவனத்துக்காக கீழிறங்கி வந்து அவதரித்தவள் ஆண்டாள். ஆழ்வார்களுக்குள்ளே ஒரே ஒருத்தியாக பெண்பிள்ளையாக அவதரித்தவள் ஆண்டாள். அவ்வாண்டாளனுடைய திருப்பாவை 30 பாசுரங்களும் அனுகாரத்தாலே கண்ணனெம்பெருமானை அனுபவிக்க வேணும் என்பதற்காகவே நோன்பு என்பது ஒரு காரணமாக கொண்டு எம்பெருமானை சேவிப்பதே பலமாக எம்பெருமானை அனுபவிப்பதே அவனுடைய குணானுபவம் பண்ணுவதே அவனுடைய திருநாமத்தை சொல்லுவதே அதுவே அங்கே காரணமாக உள்ளது. லோகத்தாருக்கு நாட்டாருக்கு அது ஒரு வியாஜமாக நோன்பாக இருந்தாலும் ஆனால் எம்பெருமானிடத்திலே இந்த பாகவதர்களை பொறுத்தவரையிலே அது எம்பெருமானுடைய அனுபவம் பகவது குணானுபவம் என்று சொல்லுவோம். அப்படி இருக்கிற இந்த திருப்பாவையிலே முதலைந்து பாசுரங்களாலே பரம்னு கொள்ளலாம், வியூகம்னு கொள்ளலாம், விபவம்னு கொள்ளலாம், அந்தரியாமின்னு கொள்ளலாம், அர்ச்சை என்று கொள்ளலாம், நாராயணனை நமக்கே பரதருவான் என்றும், பார்க்கடருள் பையத்து என்ன பரமநடிவாடி என்றும், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி என்றும், வாழவலையில் ஊழி முதல்வன் உருவம்போல் மிகருத்து பாழியந்தோருடைய பத்மநாபன் கையில் அழிபோல் மின்னி வலம்புரிவோல் நின்றதென்று தாழாதே சாரங்கமுதைத்த சரவழிபோல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து என்றும், தாமோதரனை செப்பினால் தீயினில் தூஷாகும் செப்பு நம்ம மாயனை மன்னுபடமதரமைந்தனை என்று சொல்லப்படுகிறதான பாசுரம் பர்யந்தம் பிராபிய பிராபகத்தை சொல்லி கிருத்திய அகிருத்தியங்களை சொல்லி நோன்புக்குண்டானதான பலத்தை சொல்லி பர்ஜன்ய தேவனும் இந்த நோன்புக்கு தன்னாலே ஆனதான இயன்றதான உதவிகளை செய்வோம் என்று எழுதி கொடுத்ததை சொல்லி மார்கழி மாதத்தே நன்னாக இந்த உலகமே வாழும்படியாக நன்னாக மழை பெய்ய வேணும், லோகத்தார் க்ஷேமமாக இருக்க வேணும் என்று பிரார்த்தித்ததை சொல்லி எம்பெருமான் சௌலபியத்துக்காக நீர்மைக்காக தானும் கீழிறங்கி வந்தான் அவதரித்தான் அப்படிங்கிறத மாயனாக மண் வடமுதிர மைந்தனாக தூயவருணி யமுனைத்துறைவனாக ஆயர்குலத்தினிலே தோன்றினதான அணிவிளக்காக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனாக அவதரித்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னால் அது நம்முடைய பாபங்கள் அனாதிகாலமாக இருக்கக்கூடிய பாபங்கள் என்ன எல்லாவற்றையும் போக்கி கொடுக்கும், பூர்வாகங்கள் என்ன உத்தராகங்கள் என்ன இவை எல்லாவற்றையும் போக்கி கொடுக்கும், எப்படி பஞ்சானது தீயிலே பட்டவுடனேவே பட்டு போகிறதோ அதுபோல நம்முடைய பாவங்கள் தொலைந்து போகும் என்பதை பார்த்தோம். அதுக்கப்புறமாக புள்ளு தொடக்கமாக எல்லையிலங்களிலே ஈராக 10 விட்டு பெண் குழந்தைகளை எழுப்புகிற பாசுரம் அதில் புள்ளு பகவத் அனுபவத்துக்கு புதிதாக இருக்கக்கூடிய ஒருவளை எழுப்புகிற பாசுரம் பிள்ளாய் என்று எழுப்பினாள் கீச்சு கீச்சு என்கிற பாசுரத்தாலே பகவத் அனுபவத்திலே பழையவளே ஆனாலும் புதியவளாக பாவித்திருக்கக்கூடிய ஒருத்தி எழுப்புகிற பாசுரமாக அமைந்தது கீச்சு கீச்சு அப்படிங்கிற பாசுரம் பேழ்பெண்ணே என்னும் நாயகப்பெண் பிள்ளா என்னும் இருதடம் அதாவது இருமுறை அவளை அழைக்கிறார்கள் ரெண்டு தான் அர்த்தம் ஒன்று தான் என்று பார்த்தோம்.
இப்போ அதுக்கு அடுத்தபடியாக, அதாவது கண்ணன் பெருமான் கோபீஜன வல்லவையாக இருக்கக்கூடிய ஒருத்தி, போய்ப்பாடுடையவளாக இருக்கக்கூடிய ஒருத்தி, கண்ணனே இவளிடத்திலே இத்தனை பிரியத்தோடு இருக்கிறான் அப்படிங்கிறதாக ஒரு பாவை, அந்த பெண் பிள்ளை இவள் சொன்னால் அவன் கேப்பன் அப்படிங்கிற அளவுக்கு இருவருக்கும் இருக்கக்கூடிய சௌசாதரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை, கோதுகலமுடைய பாவாய், அந்த பாசுரம்தான் இன்றைய அனுபவம். அதாவது கீழ்வானம் வெள்ளன் ரிமசிறு வீடு மெய்வான் பரந்தனான் மெக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றார போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம், கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பற கொண்டு மாவாய் பிளந்தான வல்லரமாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் செவித்தால் ஆவா என் ஆராய்ந்த அருள் ஏலூரம்பாவாய்ங்கிறது எட்டாம் பாசுரம். எழுப்பக்கூடிய கிரமத்திலே மூன்றாம் பாசுரம், முப்பதிலே இது எட்டாவது பாசுரம். எழுப்பக்கூடிய கிரமத்திலே ஏன்னா பஞ்சலட்சம் குடி பெண்களையும் எழுப்பி எம்பெருமானுடைய திருமாளிகைக்கு சென்று அவனை எழுப்ப வேண்டும். எல்லா ஆழ்வார்களும் எம்பெருமானாலே எழுப்பப்பட்டார்கள் என்ன, இந்த ஆண்டாள் மாத்திரம் எம்பெருமானையே எழுப்புகிறாள். நீ வேதத்தாலே சொல்லப்பட்டவன், நீ வேதத்துக்கு என்ன, இந்த உலகத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய ஒன்ன நீ போய் இப்படி தூங்கலாமா, எங்களுக்கெல்லாம் ரட்சிக்க வேண்டாமா, இப்படி தூங்குவது நன்னா இருக்கா என்று பாரார்த்தம் சொம் ஸ்ருதி சதசரசித்த மத்தியாவயந்தி சோச்சிட்டாயாம் என்று அவனுக்கே அறிவுறுத்துகிறாள். அவனை அந்த பெருமானை லோகரக்ஷகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஜெகத்காரணபூதனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அறிவுறுத்தி எழுப்புகிறதான பாசுரங்கள் தான் இந்த முப்பது பாசுரங்களுமே. ஏன்னா மற்ற ஆழ்வார்கள் இப்போ தொண்டரடிப்புடி ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கொஞ்ச நாள் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். வேதை பாலகன் அதாகும் பிணிவசி மூப்பு துன்பம்னு தெரிவித்தார் இல்லையோ, இந்த யவ்வன பருவத்துக்கு அதை சொல்றதுக்கே தயங்கி போய் அதாகும்னு தெரிவித்தார் ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். மூணாம் பாசுரம் வேதநூல் பிராயம் நூறு மனுஷர்தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னதில் பதினையாண்டு பேதை பாலகன் அதாகும். அதாகும்னு சொன்னான், அதாகும்னு ஒரு பருவம் உண்டா அல்லவே, ஆனால் அதாகும்னு சொன்னான். பேதை பாலகன் தெரியறது, பேதைன்னா சின்னதாக குழந்தை சிசுவாக இருக்குது, பாலகன்னா சிறுபிள்ளையாக இருக்குது. அதாகும்னு ஒரு பருவம் உண்டான்னா அதை சொல்கிறதுக்கு தான் அவருக்கு சங்கடம், ஏன்னா அவர் பட்ட பாடு. அதனால அவர் அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டும்னு சொல்லிட்டார். அப்போ இவர்களெல்லாம் திருமங்கையாழ்வார் தான் வெண்ணியை வேண்டினேன் வீழ்பொருட்கிணங்கினேன் வேர்க்கனார் கலவியை கருதினேன் நின்னவானெல்லாம் நெஞ்சினையுடையன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்போ இவர்களெல்லாம் சில காலத்திலே அதுதான் வாடினேன்னு ஆரம்பித்தார் அவர். கொஞ்ச நாள் இல்லையே பகவதனும் இல்லாமல் விட்டு விட்டோமே, விஷயப்பிரவனாக இருந்து விட்டோமே அப்படின்னு வருந்தித்தான் ஆழ்வார்கள் அத்தனை பேருமேனா அவரவர்கள் நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் ஒன்றுனா நமக்கு புரிய வேண்டுமோ இல்லையோ, அதற்காக தான் அனுபவித்ததாக அத்தனையும் நமக்கு பரோபதேசமாக பண்ணுகிறார்கள் ஆழ்வார்கள். அந்த கிரமத்தில் அப்படியெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் மற்ற ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய நிலை. அதனால தான் மற்ற ஆழ்வார்களை சொல்லும்போது இளைய பெருமாளை போலேன்னு சொல்லிட்டோம். சேஷத்துவத்திலே ஈடுபட்டார்கள், பகவத அனுபவம் பகவானுடைய அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலேயே. பரதாழ்வானை ஒப்பர் பெரிய ஆழ்வார்னு சொன்னோம், சத்ருக்னாழ்வானை ஒப்பர் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளும் சத்ருக்னாழ்வான ஒப்பர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். அப்போ பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும்னு நினைத்தது இளைய பெருமாள், மற்ற எல்லா ஆழ்வார்களும் அப்படித்தான். அதே போல அவர்களும் அதிகம் பாகவத பிரபாவத்தை சொல்லியிருக்கார்கள். ஆனாலும் பெரியாழ்வார் கண்ணனே அதாவது எம்பெருமானுடைய அனுபவமாகவே கொண்டார்கள். ஆனால் ஆண்டாள் பாகவதர்களையும் சேர்த்துக்கொண்டு அவர்களையும் சேர்த்துக்கொண்டு எல்லோரோடும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டவள் என்னோ ஆண்டாள். அவள் சொல்றது தான் இப்போ அடுத்த வீட்டு பெண் பிள்ளை கோதுகலமுடைய பாவாய் கோபி ஜனவல்லவையாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளை இவள். இப்போ இவளை வந்து எழுப்புறா, அம்மா எழுந்துரு அப்படின்னா என்ன காரணம், என்ன எதற்காக எழுந்துக்கணும், காலம்பரம் என்ன எழுந்துக்கணும், எதுக்காக இப்படி காலம்பரம் வந்து எழுப்புறீள் அப்படின்னா கீழ்வாரம் வெளுத்து போச்சுப்பா, கீழ்வாரம் வெள்ளன்னு கீழ்வாரம் வெளுத்து போச்சு அப்படின்ன உடனே
இவ சொல்கிறா ஏதாவது கீழ்வானம் வெளுத்து போச்சுன்னா ஒரு காரணம்லாம் சொல்லாதங்க, அது ஏதாவது இப்படி தான் இருக்கும், வானம்ங்கிறது இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அந்தந்த இடத்துல இருக்கும்னா கீழ்வானம் வெள்ளன்னு வெளுமையாக இருக்குது, வெளுத்து போச்சு எதுக்கோ அப்படின்னா இல்லை உங்களுக்குலாம் வேறு எதுவும் ஞானத்தில் ஏதோ குறைபாடு இருக்குது, ஞானத்தில் ஒரு வஸ்துவை பார்க்குறதுல உங்களுக்குலாம் ரொம்ப குறைபாடு இருக்குது, ஒரு வஸ்துவை வேறு வஸ்துவாக வேறு நினச்சுன்னு இல்லைங்களா, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற கோளாறு நான் சொல்கிறேன் கேளுங்கோ அப்படின்னு உள்ளே இருக்கிறவோ வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்படின்னா இல்லை கீழ்வானம் வெளுத்தது ஒரு காரணமா இல்லையே. மேலே சொல்கிறா எருமை சிறுவீடு மெய்வான் பிறந்தனஹான், எருமைகள்லாம் போயிடுதுன்னா எருமை மாடு கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த எருமை மாடு புறப்பட்டு போச்சு, மெய்வான் பிறந்தனஹான் மிக்குள்ள பிள்ளைங்களும் பார் கீழ்வானம் வெளுத்து போச்சு, எருமை சிறுவீடுமே போய்விட்டது. இது என்னது, ஒரு பிராமண குழந்தை ஆண்டாள் பெரியாழ்வாருடைய பெண்பிள்ளையாக இருக்கிறவ எருமை மாட்டை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காளேன்னா அவளுடைய தமப்பனாரிலே ஒருவர் இதை பற்றி பேசியிருக்காராம். ஆறு, தொண்டரடிப்புடியாழ்வார் மேட்டுல மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேங்குடலோசியும் விடமணி குரலும் ஈட்டிய விசதிச பரந்தனவருள் இருந்தன சிறுமினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய பரிசிலமானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவர் அவ்விரதமாட்டு அழுதுகளையோத்தியம் மரசே அரங்கத்தம்மான்னு சொல்கிற இடத்துல அங்கே மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேங்குடலோசையும் அப்படின்னு அவரும் தெரிவித்திருக்காரோ இல்லையோ, தொண்டர் அதாவது ஆழ்வார் தெரிவிச்சிருக்கிறது திருமாலை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ரெண்டு பிரபந்தங்கள், திருமாலை என்ன திருப்பள்ளி எழுச்சி என்ன, அதில் அவர் சொல்லியிருக்காரோ இல்லையோ மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் அப்படி சொன்னால் அவரும் சொல்லியிருக்கார். அதை போல இவ்வளவு சொல்கிறாளோ இன்னும் தமப்பன்மாரிலே ஒருவர் சொன்னது போலே இவ்வளவு சொன்னாளோ அப்படிங்கிறதா. அப்போ கீழ்வானம் வெளுத்து விட்டது அது ஒரு காரணம். மற்றொன்று எருமை சிறுவீடு மேய்வான் பிறந்தனஹான், இல்லை இல்லை உங்களுக்கெல்லாம் ஞானத்தில் ஏதோ ஏதோ விபரீத ஞானம், உங்களுக்கு ஏதோ ஒரு வஸ்துவை இது வேற வஸ்துன்னு நினச்சி விட்டேன், அதாவது சம்பவமா புருஷோவா இது இது இங்கே எங்கே ஏதோ கயிறு கிடக்கு ஒரு இது என்ன ஏதோ ஒரு கம்பம் இருக்குது கம்பத்தை பார்த்துட்டு கம் இருட்டாக இருக்கிற கம்பமா இல்லை யாரோ நிற்கிறாளா அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் வந்துருதோ இல்லையோ. அப்போ விபரீதமாக அதை நினைத்து கொண்டது வேற ஒன்றா நினச்சிருட்டு இது இருக்கா அது இருக்கான்னு தெரியல பாம்பா பழுதா அப்படிங்கிறமும் இல்லையோ. அதுபோல் இப்போ ஒன்றுமில்லை கீழ்வாரம் வெளுத்திருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை இல்லை சூரியன் ஏதாவது இங்கேங்க அப்படி இருக்கும், அதே போல் எருமை மாடுனா அது இருட்டாக ஏதோ இருக்குது, இருட்டு இருக்கிறத தான் நீங்கள் வேறு ஏதோ எருமை மாடு போகிறதுன்னு நினச்சிருட்டேள் அப்படின்னு அந்நதா ஜானம், வேற ஒன்றாக ஒரு வஸ்துவை வேறொன்றாக நினைத்து கொண்டு இது வெளுத்திருக்குன்னா வெளுத்து இல்லை வேற ஏதோ நடந்திருக்கு நீங்கள் போய் கீழ்வாரம் வெளுத்திருக்குன்னு சொல்கிறேள். அப்போ இது அந்நதா ஜானம். அதே போல் விபரீத ஜானம்னா வஸ்துவையே மாற்றி தெரிஞ்சுக்கிறது, இது வசுவே வேற எருவ மாடெல்லாம் இல்லை ஏதாவது இருட்டாக இருந்திருக்கும் அதை போய் நீங்கள் எருவ மாடுன்னு சொல்கிறீள் அதெல்லாம் ஒன்று அது சரியே அது புல்லுமே போச்சுன்னா அதுக்கு இதுக்கு வெடிஞ்சு வெடிஞ்சதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னா இந்த எருவ மாடெல்லாம் அவுத்து விட்டோம்னா பொதுவாகவே மாடுகள்லாம் என்ன பண்ணும் அவுத்து விட்டோம்னா புல்லு மேய்க்கிட்டு போகும், அது என்ன பண்ணுன்னா நுனி புல்லு முதல்ல போய் ஒரு அட்டு போய் நுனி புல்லாக மேய்ஞ்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து உட்காந்து அசைப்பட்டே இருக்கும். அதுபோல் கீழ்வாரம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனஹான், ஒரு இடத்துல இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கு பார், அங்கங்கே போயிடுது எல்லார் வீட்டில் இருக்கக்கூடியதும் போயிடுது. அப்போ மெய்வான் பரந்தனஹான் மேலே சொல்கிறா மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை, மிக்குள்ள பிள்ளைகள் மிச்சம் இருக்கிற பெண் குழந்தைகள் எல்லாருக்கு பார் எல்லாரும் போயிட்டே இருக்கா, நான் உங்களுக்காக நிறுத்தி வச்சுருக்கேன், உன்னை வந்து எழுப்பி கொண்டு போனோம், நீ கோதுகலமுடைய பாவை அல்லவா, கண்ணன் பெருமானுக்கு போய்ப்பாடுடையவள் ஒருத்தியை எழுப்புகிற பாசுரம், கண்ணனுக்கு ரொம்ப அணுக்கமாக இருக்கியோ இல்லையோ, நீ சொல்கிறத அவன் கேட்பானோ இல்லையோ, நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்டுனுவார் இல்லையோ, அப்படி இருக்கிற ஒரு பெண் பிள்ளை உன்னை போய் விட்டுட்டு போகலாமா நாங்களாம், எத்தனை ஒரு பாதகமாயிடும் வேண்டாமோ இல்லையோ, அதுக்காகத்தான் உன்னை கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் பெண்ணே வந்திருக்கோம், ஏந்திரு எல்லாரையும் போகிற வாழலாம் நிறுத்திட்டு உன்னை கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக வந்திருக்கோம் என்று. அப்போ போவான் போகின்றாரை போகாமல் காத்து, போகிற வாழலாம் போக விடாமல் தடுத்து நிறுத்தி போவான் போகின்றாரை போகாமல் காத்து, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து, அவர்கள் போகாதபடிக்கு நிறுத்தி வச்சுட்டு மேற்கொண்டு உன்னை கூட்டின்னு போகணும். அப்போ கீழ்வானம் பிள்ளை நெருவசிறு வீடு மெய்வான் பிறந்தனான் மிக்குள்ள பிள்ளைகளும்
போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். உன்னை வந்து கூட்டிட்டு போறதுக்கா கூவான். இது தெற்கு பக்கத்துலலாம் அழ்வார்த்தி அந்த பக்கம்லாம் கூப்பாடு போடுறதுன்னு சொல்கிறாள் இல்லையா, கூப்பாடு போடுறது. நம்மளே அப்பப்போ ஏதாவது கோபதாபங்கள்லாம் வந்துருச்சுன்னா ஒரே கூப்பாடாக போட்டுருக்கா அப்படின்னு நம்மளே சொல்லது உண்டு. ஆனால் அந்த பக்கம் கூப்பாடு போடுறா அப்படின்னா பெருசாக ஓவோ அங்கே இருக்கிற வாளுக்கு அது ஒரு ஆழ்வார் வாசனத்தில் ஓவோ இளவோ ஓவோ உலகினதியல்வே இன்னோடு இருக்கவன நீராட்டின்னு ஆழ்வாரே சாதித்திருக்காரு இல்லையா திருவாசித்த. அப்போ ஓவோ உலகினதி அல்வே அப்படின்னா அதை போல இது ஓ அப்போ கூவான் வந்து நின்னோம் அவர்களை கூப்பிட்டு கொண்டு போகிறதற்கா. ஆஹா மேய்வான் கீழ்வானம் பிள்ளைன்னு எருமைசிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மெக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். உங்கள் வாசலில் வந்து நிற்கிறோம் பார், உங்கள் ஆத்து வாசலில் கூவான் வந்து நின்னோம். இப்போ தான் அவளுக்கு ஒரு பட்டப்பேர் கொடுக்குறான், கோபி ஜனவல்லவை. கோபி ஜனவல்லவையாக இருக்கக்கூடியவளே கோது கலமுடைய பாவாய் கௌதூகலமுடையவளான பெண்ணே. கௌதூகலம், கௌதூகலம்னா பாகவதர்களோட ஒன்று கடன பெருமானோட அணுக்கமாக இருக்கிறவள், மற்றொன்று பாகவதர்களோடு சேர்ந்து போகணும்னு ஆசைப்படுகிறதான அப்படி இருக்கிற ஒரு பெண்பிள்ளை. அவளுக்கு ததிய சேஷத்திலே ஈடுபட்டு கிடக்கக்கூடியதான பெண்பிள்ளை. போன பாஷத்துலையும் பார்த்தோம், அந்த பாஷத்துல சொல்லும்போது கூட அது எல்லாரையும் சேர்த்து கொண்டு போகணுங்கிறதுக்காக கிச்சு கிச்சன்னுங்கமான சாத்தன்னு சொல்கிற இடத்துல ஒரு ஐதீகம் கூட கொடுப்பது உண்டு. அதாவது ஆட்கொண்ட வில்லிஜியருங்கிற சுவாமியும் நஞ்சியர் ரெண்டு பேருமா இருந்துருக்கா அங்கே பெருமாளை வந்து திருவடி தொழுகிறார் ஆழ்வார். அதாவது நஞ்சியர் சொல்லபோது ஆட்கொண்ட வில்லிஜியர்கிட்ட வந்து நஞ்சியர் சொல்லிக்கிற ஒரு குறப்பட்டுக்கிறார், நமக்கு ஒன்றும் பாகவத பிரபாவம் தெரிஞ்சு ஒன்றும் நடந்துக்கிறதா தெரியலேன்னு சொல்கிறாரு ஒரு வருத்தத்தோட. நஞ்சியர் மேலகோட்ட திருநாராயணபுரத்தில் எழுந்துள்ளிருந்தாரோ இல்லையோ, அங்கே மாதவாச்சாரியராக இருந்தவர் பராசர பட்டருடைய திருவடியை ஆசிரியித்து இங்கு வந்து திருவரங்கத்துக்கு வந்து திருவரங்கத்திலேயே எழுந்துள்ளிருந்து சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரத்தை ஏறிட்டு கொண்டு இங்கேயே எழுந்துள்ளிருந்தார், வியாக்கியானங்கள் பல அருளியுள்ளார். அந்த சுவாமி பாகவத பிரபாவம் இருக்கிறதா தெரியல, ஏன்னா சுவாமி தேவாலயப்பால் உண்டா இவ்வளோ பெரிய ஆச்சாரியன் தேவாலயம் மாதிரி சொல்லலாமான்னு ஆட்கொண்ட வில்லிஜியர் கேட்குறார் அவரை. அப்போ அவர் சொல்கிறா இல்லை பாகவத பிரபாவம் தெரிஞ்சிருந்தா ஒரு பாகவதனை பார்க்குற போது எனக்கு அத்தனை ஒரு பிரியம் தோற்ற வேண்டுமே, பாகவதனை பார்க்குற போது பிரியம் தோற்றணுமோ இல்லையோ, ஆ வந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அப்போ நமக்கு அதெல்லாம் இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ ஆமாம் வந்து என்ன பெரிய இதாக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ. லோகத்தில் மக்களே அதுதான் பெரியாழ்வார் சொல்லும்போது நாடும் நகரமும் நன்கறியன்னார். இங்கே இருக்கிறவாளாம் போன்னு சொல்லுவாளாம் இவனை. ஒரு பாகவதனாக இருந்தாலே லோகத்தாருக்கு அது அதில் இச்சை இருக்காது, ரொம்ப இங்கே இருக்கிறவன்லாம் விரட்டுவான், அங்கே இருக்கிறவா கூப்பிடுறான். இப்போ எது வசதின்னு பார்த்துக்கணும், இங்கே இருக்கிறவன் அதை அனுப்புறது வசதியா, அவளுக்கே கொஞ்சம் சங்கடங்கள்லாம் கொஞ்சம் இந்த லோகத்தில் நிறைய மக்கள் கொடுப்பார்கள். அது எதனாலன்னா அவனை கண்டா பிடிக்காது, ஏன்னா அவளை போல் இல்லையோ இல்லோ, அதனால அவனை கண்டா பிடிக்காது எல்லாருக்கும், பொதுவாக பிடிக்காது. அப்போ அவனை பார்த்துட்டு இந்த பாகவதனை பார்க்கிற பொழுது எனக்கு அந்த ஒரு அந்த பவ்யமாக அது வர வேண்டுமே, சேஷத்துவமானது ஏற்பட வேண்டுமே, பாகவத பிரபாவம் தெரிந்து என்னை போல நீ அவனை பாவிக்க வேணும்னு கண்ணனே சொல்லி இருக்கிறானே. அப்புறம் என்னை போல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னான், அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது அவனை, அவனோட எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு தனக்கு இல்லாததை நஞ்சியர் சொல்லிக்கிறார். அவர் பரம பாகவதரா, அவரும் அப்படித்தான் எழுந்துள்ளிருந்தார், எதியாக தானே எழுந்துள்ளிருந்தார். ஆனால் அவர்கள் அந்த நைச்சியம் பாவிப்பது, பாகவதனை பார்த்தா எனக்கு அப்படி தோற்றுறதா, அப்படி தோற்ற மாதிரி தெரியலையன்னா. அப்போ ததிய சேஷத்தம் இருக்கக்கூடிய கௌதூகலமுள் இருக்கக்கூடியதான ஒரு பெண்பிள்ளையும் கூட பாகவதோடு பாகவத விஷயத்திலே ஊற்றம் இருக்கக்கூடிய ஒரு பெண்பிள்ளையும் கூட கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் மேலே சொல்றா பாடிப்பறை கொண்டு நாம் எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடி நம்முடைய ஆற்றாமையெல்லாம் தீரும்படியாக பாடி பாடி பறை கொண்டு பறை கொண்டு எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கப்படும். என்னத்தை பறை கைங்கரியம் புருஷார்த்தம் இதை நம்ம பாடி பறை கொண்டு அவனிடத்தில் பிரார்த்திச்சு மாவாய் பிளந்தானம் அல்லற மாட்டிய மாவாய் பெரிய வாய் இருக்கக்கூடிய மாவாய் பகாசுரனாக இருக்கக்கூடிய கொக்கு வடிவிலே இருக்கக்கூடியதான அந்த ராட்சசனை முடித்து மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அந்த பகாசுரனை முடிச்சார் பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு
மெல்ல வருவானைத்தான் கண்டு, அதாவது அச்சோ அச்சோன்னு பாசுரமோ இல்லையோ, குடல்வாராயக்காயக்காய் குடல்வாராயக்காயக்காய்னு பாசுரம். இப்போ பள்ளத்தில் மேயக்கூடியதான பரவுரு கொண்டு மெல்ல வருவானை தான் கண்டு புள் இதுவென்ன, பெருமாள் இது ஒரு பட்சி அப்படின்னு புள் இதுவென்ன அப்படின்னு அதை எடுத்து பகாசுரனை வாய பெரிய மூக்கை பிடிச்சு எடுத்து அதை உடச்சுட்டாரோ இல்லையோ. அப்படின்னா அப்படி இருக்கிற எம்பெருமான் அவன் மாவாய்ப்பிழந்தானே மல்லரை மாட்டிய, மல்லரை மாட்டிய முட்டிக்கு சானூர மல்லர்களை முடித்த, மாவாய்ப்பிழந்தானே மல்லரை மாட்டிய ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கா. ஒன்று பாடிப்பற கொண்டு மேலே கோதுகலமுடைய பாவாய் கோதுகலமுடைய பாவாய் பாவாய் எழுந்திராய் பாடிப்பற கொண்டு மாவாய்ப்பிழந்தானே மல்லரை மாட்டிய, இது ரெண்டும் இந்த ராட்சசர்களெல்லாம் முடித்தது. அப்போ விரோதிகளை நிரசிக்கக்கூடியவன், விரோதிகளை நிரசிக்கிறவன், இது பட்சியாக இருந்துட்டா பரவாயில்ல, ஏதோ வேற ஏதோ மனுஷாலா முட்டுக்க சானூர்களாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இதில் பாருங்கோ இந்த இந்த பாசுரத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் வரும். மாவாய்ப்பிழந்தான நமக்கு இருக்கக்கூடிய விரோதிகள், நமக்கு ஏதாவது ஒரு பட்சி தான் மாவாய்ப்பிழந்தான்னா எம்பெருமான் முடித்தான், பட்சி விரோதி அங்க. அதே போல் முட்டுக்க சானூர மல்லர்கள் விரோதி அங்க. எம்பெருமானாரு நாம் ஒவ்வொருத்தரும் எழுதுகணும்னா கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொன்னால் இவள் இருக்கக்கூடிய இவளுடைய தன்மை, இவளுக்கு இருக்கக்கூடிய கோபீஜன வல்லவையாக இருக்கக்கூடிய இவள். சரி, பறை கொண்டு அது எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து தேவாதி தேவன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் வருது. அர்த்த பஞ்சகமே துவனிக்கும்படியா, அர்த்த பஞ்சகம் அது எப்படி சொல்லலாம், ஏன்னா இது மாப்பா மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய தேவாதி தேவன் அப்படின்னு சொன்னால் திருடந்த ஆண்டகத்தில் அவரை நாம் தேவரன் நஞ்சினோமேனு திருமங்கையாழ்வார் மங்களாசாரம் பண்ணார் இல்லை, அவரை நாம் தேவரன் நஞ்சினோம். அந்த 21வது பாசுரம் மைவண்ணன் அருங்குஞ்சி குடல்பின் தாழ மகரம் செயற்குடை இருபாடு இலங்கையாட ஈவண்ண எஞ்சலையே துணையார் இருவராய் இங்கே வந்தார் என்முன்னே நின்னார் கைவண்ணன் தாமரவாய் கவலம் போலும் கண்ணினையும் அரவிந்த மடியும் மகுதே அவ்வண்ணத்தவன் நிலவகண்டும் தோழி அவரை நாம் தேவன் என்னஞ்சினோமே, தேவன் அப்படின்னு நினைத்தோம் அஞ்சினோம் அப்படின்னு அருளோ. இங்கே தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் நித்தியசூர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே எம்பெருமானே அப்படின்னம்னா கோதுகலமுடைய பாவாய்னு வச்சுட்டோம்னா நம்முடைய சுரூபம்னு வைத்துக் கொள்ளலாம். சரி, அப்ப விரோதிகள்னா மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அப்படின்னு சொன்னா அது விரோதி சுரூபம்னு கொள்ளலாம். தேவாதி தேவன் அப்படின்னு சொன்னா பரஸ்வரூபம் எம்பெருமானுடைய சுரூபம் என்று கொள்ளலாம். மேலே பார்த்தோம்னா பாடிப்பற கொண்டுன்னு சொன்னா உபாய சுரூபம் என்ன என்று கொள்ளலாம். பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தான மல்லரை மாட்டி தேவாதி தேவனை சிறுநாம் சேவித்தால் அவா என் ஆராய்ந்த அருள், அவனுக்கு அவனுடைய அருள் இருக்கே பலஸ்வரூபம் என்று கொள்ளலாம் என்று கொள்ளலாமா இல்லை. ஆக அந்த எம்பெருமானை பிரார்த்தித்தால் தேவாதி தேவனை ஆராய்ந்த அருள் பெருமாள் என்ன பண்றார், நமக்கு வேண்டுவனை எல்லாம் எம்பெருமான் கொடுத்து தருகிறான், அவன் அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கிறான் அவா, என அவனுக்கு இருக்கக்கூடிய தன்மையோ நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேணுங்கிற ஆசை. பெருமாளுக்கு எப்போதுமே நமக்கு எல்லாம் பண்ணணுங்கிற ஆசை தான். ஆனால் நம்ம அப்படி இருக்கோமானா நம்ம வந்து அப்படி பெருமாள் கொடுப்பாருன்னு சொல்கிறதில்ல, ஏதாவது ஒன்று நல்லது நடந்ததுன்னா நான் பண்ணிவிட்டேன்னு விடுவோம், இல்லை ஒன்று சரியாக நடக்கலைன்னு சொன்னால் பெருமாள் இந்த மாதிரி என்னை வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் மேலே பெரிய ஒரு குண்டத்துக்கு போட்டுடுவோம். இதுதான் நமக்கு நடக்கிறது, அவனவனுடைய கர்மாதீனமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துன்னு தான் இருக்குது. அதுக்கா நாட்டாருக்கு தான் இது நோம்பு பறை, எம்பெருமானை சேவிக்கிறதே பலமாக கொள்ள வேண்டும் அப்படின்னா அவாவென்னாராய்ந்து அருள் அப்படிங்கிறது பெருமானுக்கு அந்த தேவாதி தேவனை நம்ம போய் சேவிச்சோன்னா பாடி பறை கொண்டுங்கிறது அர்த்த ரட்சணம், ஜெகத ரட்சண சிந்தைன்னு கிழந்து பார்த்துட்டு வரோம். ஜெகத்தையே ரட்சிக்கக்கூடிய சிந்தை படைத்தவன், ஆர்த்த ரட்சணமாக இருக்கக்கூடியவன், ஆர்த்த ரட்சணம்னா எல்லாரையும் ரட்சிக்கிறது எப்படி பண்ணுறது. அதே போல் யாருக்கு ஆன்று சம்சயம், ஆன்று சம்சயம்னா உதவி பண்ணுறது எல்லாருக்கும், எப்படி எல்லாரையும் நல்ல விதமாக அவர்களை ரட்சித்து கொடுக்க வேண்டும், ஆன்று சம்சயம் பரோதர்மகான்னு சொல்கிற அளவுக்குத்தான் அவாவென்னாரா இந்த அருள் ஈலூரம்பா வாங்கிற பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம்.
மேலே இப்ப திருவரங்கத்தினுடைய பெருமையா பார்க்கணும்னா, இது வரைக்கும் ஒண்ணுனா அந்த கோயில் ஒழுகல இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. ஆனா நமக்கு எல்லாமே கொஞ்சம் அப்படி சின்னதாக இருந்தால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. ரொம்ப நேரம் ஒரு முன்னாடி ஒன்றரை முன்னாடி சொல்லிட்டே இருந்தோம்னா இவர் நிறைய ஏதோ சொல்லிட்டே இருக்கார், ஆறாத இருக்குது கேட்கறதுக்கு அப்படின்னு போடுது. அப்போ எல்லாமே கொஞ்சம் அப்படி சுருங்கி சுருக்குவார இன்னியே சுருங்கினாயின்னு ஆழ்வார் தெரிவித்தார். இப்போ நமக்கு காலமும் சுருங்கிட்டு இருக்கு, அதே போல் ஸ்ரத்தையும் சுருங்கிட்டு இருக்கு, ஆயுஷும் சுருங்கிட்டு இருக்கு. அப்படின்னா சொல்லலாமா அப்படின்னா இந்த வியாக்கியானங்களை கொண்டு தான். ஏன்னா இதை கீழே பார்ப்போம். இப்போ அதாவது சோழசிம்மன் ரசிம்மன், அதாவது சோழேந்திர சிம்மன் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ராஜாவினுடைய கைங்கரியம்னு பார்த்தோம்னா சந்திரபுஷ்கரணி. இப்போ நமக்கு அங்கே சந்திரபுஷ்கரணின்னு சொன்னால் வடக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையோ, அதாவது திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு வாசர், வடக்கு வாசர் தாயார் சன்னதி சொல்லுவோம். நேரம் உள்ளே இறங்கி வந்தோம்னா அந்த கம்பநாட்டாழ்வானுடைய மண்டபம் உண்டு. அதுக்கு போனோம்னா தாயார் சன்னதி இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தோம்னா மேலே நரசிம்மர் மேட்டழகி சிங்கராகா பெருமாள் எழுந்திருக்காரு இல்லையோ, சோழசிம்மர். அதாவது இங்கே சோழேந்திர சிம்மனுடைய ராஜா, ராஜாவினுடைய கைங்கரன் பார்த்தோம்னா அவன் சந்திரபுஷ்கரணிக்கு பக்கத்தில் இருக்கிற சோழேந்திர சிம்மம் கைங்கரியம் அவனுடைய திருமண்டபம் அதெல்லாம் பண்ணியிருக்கார். இதில் வந்து குலோத்துங்க சோழன் ஒருத்தன் தான், அவன் தான் திருச்சித்திரகூடத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் கோவிந்தராஜ பெருமாளை கடல்ல வீசி எறிவதற்காகவும் இதெல்லாம் நடந்தது அந்த காலத்தில். அதுக்கு ஆனால் அவனுடைய பிள்ளை ரெண்டாம் ராஜராஜன் சோழேந்திர சிம்மன் இருந்தானே, அந்தாவது இப்படி இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கு இப்படி ஒரு பிள்ளையா? பிரகலாத ஆழ்வான் எப்படி ஹிரண்யகசிபுக்கு பிறந்தானோ அது போலேன்னு எழுதி வச்சிருக்கான். அப்போ பிறந்த பிரகலாத ஆழ்வான் போலே இரண்டாம் குலோத்துங்கனுக்கு இரண்டாம் ராஜராஜன் மகனாக பிறந்தான். இதெல்லாம் ஈடு வியாக்கியானதையும் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பண்ணதான கைங்கரியம் அந்த சந்திரபுஷ்கரனில் இருக்கக்கூடியதான நடபாதை என்ன, பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண்டபங்கள் என்ன, இதெல்லாம் அவன் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா கங்கதேவர் சிங்கணன் தண்டநாயக்கர் கைங்கரியம் அப்படிங்கிறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கிய சாலைகள் முன்னாடி, அதாவது கருட வாகன பண்டிதர்னு ஒரு சுவாமி எழுந்துடையிருந்தாரோ இல்லையோ, அவர் வந்து திவ்யசரிதை, ஆழ்வார்களுடைய திவ்யசரிதைன்னு எழுதியிருக்கார். அவரல்ல இவர், அவருக்கு அப்புறம் ஏற்பட்டதான ஒரு கருட வாகன பண்டிதர். இந்த கருட வாகன பண்டிதர் அவர் ஆரோக்கிய சாலையெல்லாம் வச்சுருட்டு அங்கேயே மருத்துவ சாலை வைத்தியசாலை போலவே வைத்திருந்தார். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா சந்திரபுஷ்கரணிக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதான தன்வந்திரி சன்னதி, அதில் இருக்கக்கூடிய நடபாதை, இதெல்லாம் ஆறு பண்ணானா கங்கதேவர் சிங்கணன் தண்டநாயக்கர் கைங்கரியம், இதெல்லாம் ஆரோக்கிய சாலையை பண்ணி திரு நடவாளிகைகளை, அதாவது நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பண்ணி, இதெல்லாம் பண்ணது தண்டநாயக்கருடைய கைங்கரியம். அதில் முக்கியமாக அந்த தன்வந்திரி சன்னதிக்கு எதிர்த்தாப்புல அதில் இருக்கக்கூடியதான ஒரு சிலாசனம், அதில் ஒரு சிலை இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம். நம்ம சந்திரபுஷ்கரணிலே போவோம், பரமத வாசல்லேருந்து மண்டபம் இருக்கும், மண்டபம் பக்கத்தில் சந்திரபுஷ்கரணி. இந்த சந்திரபுஷ்கரணிக்கு ரொம்ப தொண்டவன்பிரையன் துயர் தீர்த்தவன் அஞ்சிரைய வண்டு வாழ்சூழ் பொழில் சூழ் அரங்கநகர் மேவப்பன்னு ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் தெரிவிச்சிருக்கார். தொண்டவன்பிரையன் தொண்டவன்பிரையின் ரெண்டு பாடம், தொண்டவன்பிரையன் அப்படின்னு சொன்னால் அது சந்திரனுக்கு இருக்கக்கூடிய க்ஷயரோகத்தை போக்கி கொடுத்தது. தொண்டவன்பிரையன் அப்படின்னா சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய பாவத்தை போக்கினதுன்னு அர்த்தம். மற்றொன்று க்ஷயரோகம், சந்திரனுக்கு ஏற்பட்டதை க்ஷயரோகத்தை போக்கி கொடுத்தது சந்திரபுஷ்கரணி. அந்த சந்திரபுஷ்கரணியில் பூர்வாச்சாரியர்கள்லாம், பெரிய நம்பிகள் மட்டும் உண்டான பூர்வாச்சாரியர்கள்லாம் நிறைய திருவாய்மொழி ஓதான் இருக்க அடிக்கடி வரும். திருவாய்மொழி ஓதான் இருக்க அவர்கள்லாம் திருவாய்மொழி செஞ்சுட்டே இருப்பலாம். சேவிச்சுட்டே இருக்கும்போது செல்வர் எழுந்துள்ளுவாராம். அங்கே பெருமாளுக்கு பேரம், அதாவது பெருமாளுக்கு அங்கே தீர்த்தவாரிக்காவோ அங்கே இருக்கக்கூடிய புன்னை மரத்துக்கு பக்கத்தில் அங்கே கதவு போட்டு சாத்தி வச்சிருக்காளோ இல்லையோ, அங்கே போனோம்னா அங்கே சேவிச்சுட்டு இருக்கிறபோது இவாளாம் வருவாளாம். வந்த உடனே இந்த கூட்டங்களுக்கு இவரை எதுக்கு இங்கே யாரும் வர சொன்னா, திருவாய்மொழி சேவிக்க முடியலையே பாளாம், பெருமாள் தான் வராருங்க, அவர் வந்தால் இவரை கூட்டங்களுக்கு இவரை எதுக்கு வராருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவாய்மொழி சேவிக்க முடியலையே. இப்போ திருவாய்மொழி அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கும், பிரமேயமே வர்றது பிரமாணம் தான் அவரை சொல்லுது, இந்த பிரமாணம் அவரை சொல்லுது. ஆனால் அவர் அந்த பிரமேயம் வருகிற பொழுது அவர்களுக்கு அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய ஊற்றம், அந்த பிரமாணத்தில் இருக்கக்கூடியதான ஊற்றத்தாலே அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். அதுக்காக சாமி அவர் ஜெயிக்கிற, நம்ம ஜெயிச்சிருக்கேன் அதனால் பெருமாள்லாம் ஜெயிக்க வேண்டாம் நம்ம சொல்லக்கூடாது, அது தவறு. ஆக அவ்விடத்தில் அந்த தன்வந்திரி சன்னிதி, அங்கே இருக்கக்கூடிய நடபாதைகள், அங்கே ஒரு சிலாசனம் உள்ளது, எதுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு போகும்னு சொல்லிடுறேன். அங்கே ஒரு நடபாதை இருக்குது, சந்திரபுஷ்கரணி இந்த பக்கம்,
கிழக்கு பக்கமாக இருக்கும், அதாவது வடகிழக்காக இருக்கும். வடமேற்கில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா தன்வந்திரி சன்னிதி இருக்குது. தன்வந்திரி சன்னிதியில் போகிறபோது ஒரு நடமாதையாக இருக்கும், அது ரெண்டு பக்கமும் இருக்கும். அங்கே போனோம்னா அது ஒரு இடம் சொன்னோம்னா அப்புறம் அஞ்சு குடி மூணு வாசி சொல்ல எல்லாரும் புரிஞ்சுப்படும். இங்கே இருக்கா வலது கை பக்கம் வாசுதேவ பெருமாள் எழுந்துட்டிருக்கார், இந்த பக்கம் தாயார் சந்தி போகிற பக்கம் பார்த்தோம்னா லக்ஷ்மி நாராயண பெருமாள் எழுந்துட்டிருக்கார், சின்ன சன்னதியாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல அங்கே ஒரு சிலாசனம் தன்வந்திரி சன்னிதிக்கு முன்பாக கிழக்கு நோக்கி எழுப்பப்பட்டது. சந்திர புஷ்கரணி பகுதியில் அஞ்சு குழி மூணு வாசலுக்கு போகிற நடபாதையில் இந்த கல்வெட்டு இன்னும் இருக்குது, அதாவது திருவடி போ சேர்த்துருக்கோம். அதில் அப்படி ஒரு தாமரையை போல இருக்கக்கூடிய ஒரு எட்டு இதழ்கள் இருக்கக்கூடியதாக, அதாவது எட்டு ஒம்பது எதிர்கள இருக்கக்கூடியதான ஒரு இடம். அந்த இடத்துல அஞ்சு குழி மூணு வாசல்னு எல்லாரும் சொல்லி கையை வச்சுட்டு இப்படி இப்படிப்பா அந்த பக்கம் பாப்பா இந்த பக்கம் பாப்பா பரவது வாசல் பாப்பா எல்லாம் பாப்பா பரவது வாசல் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், சேகிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை வச்சுட்டு அப்படி திரும்பி பார்ப்பா அது என்ன தெரியறது எதுங்கிறது பார்த்தா. ஆனால் அதுக்கு உள்ள தாத்பரியம்னு என்ன சொல்லலாம்னா கோயிலுள்ளே கொடுத்துருக்கான், அது அஞ்சு குழி அர்த்த பஞ்சகம் கேள்வி பார்த்தோம் இல்லையோ. இந்த அர்த்த பஞ்சகம் சஸ்வரூபம் பரஸ்வரூபம் பலஸ்வரூபம் உபாயஸ்வரூபம் விரோதி ஸ்வரூபம்னு ஐந்து ஸ்வரூபங்கள், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அர்த்த பஞ்சக ஞானம் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுவா. அஞ்சு குழி மூணு வாசல், அஞ்சு குழி மூணு வாசல் இது பார்க்கலாமா அப்படின்னா அதை காட்டிலும் உயர்ந்தது அர்த்த பஞ்சக ஞானம். இப்போ காஞ்சிபுரம் தேவபெருமாள் இசைக்கு போயிடுவா, எல்லாரும் பள்ளி எங்கே இருக்குன்னே கேட்டு போறா. அது அதாவது பெருமாள் இருக்கார், பெருமாள் வேடமலையிலே எம்பெருமான் அத்திகிரீசனாக எம்பெருமான் வரதராஜ பெருமாள் தேவப்பெருமாள் எழுந்துள்ளிருக்கார், தேவராஜன் தேவாதிராஜன் பெருமாள் எல்லாம் எழுந்துள்ளிருக்கார். அதை விட்டுட்டு பள்ளி எங்கே இருக்குன்னு கேட்டு போனோம்னா அதுக்கு கிடைச்சிது அது இருக்கட்டும். ஆனால் முக்கியம் என்ன, ஆழ்வாராச்சாரர்களை சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த திபதேசத்துக்கு இருக்கக்கூடிய பாசுரங்களை தியானித்து கொண்டு சேவித்து கொண்டு அப்படி இந்த பிரதட்சிணம் வருகிற பொழுது அங்கே நடக்கக்கூடிய சரித்திரங்களை எல்லாம் தியானித்து கொண்டு அதை ரெண்டு பேருந்து அப்படி சேவிச்சுட்டு வருவது வழக்கமாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு அதாவது எது பிராதான்யம் இல்லையோ அதிலே நமக்கு நோக்கு அப்படின்னு சொன்னால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர வேண்டும். அப்போ பிராப்தியஸ்ய பிரம்மணோரூபம் பிராப்துஷ்ய பிரத்யகாத்மனா பிராப்திபாயம் பலம் பிராப்தே ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலாவேதாக செய்திகாச புராணகாக முனையஸ்ய மகாத்மானஹா வேத வேதாந்த வேதினஹான்னு சொல்லப்படுவது ஒரு பிரமாணத்தால். பிரம்மணோரூபம் அதாவது பரஸ்வரூபம் எம்பெருமானுடைய ஸ்வரூபம் தெரிந்து கொள்ள வேணும். சஸ்வரூபம் தன்னை பற்றி தான் யாரு என்பது தெரிந்து கொள்ள வேணும். இந்த ஜீவாத்மாங்கிற மையமோ யாரு, இவன் தனக்கு இருக்கக்கூடிய சொருபன்னா இவனுக்கு இருக்கக்கூடிய சேஷத்துவமா பாரதந்திரியமா இவன் எப்படி இருக்க வேண்டும், இவன் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சொருபம் என்ன, பரமாத்மா எங்கிருக்கிறான் எப்படி இருக்கிறான் அவன் அவனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பரஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு அப்புறமாக அதுக்கு உபாயம் எம்பெருமானை போய் சேர வேண்டுவதற்கு எம்பெருமானை போய் சேரணும்னா என்ன வழி, ஏதாவது மாட்டு வண்டி பிடிச்சின்னு போகலாமா, ரெட்டை மாட்டு வண்டியா இல்லை ஒத்த மாட்டு வண்டியா இல்லை என்ன என்ன வண்டி, ஆகாய விமானமா இல்லை கப்பலா என்னது, பேருந்தா புகை வண்டியா என்னது, எதை பிடிச்சி போகலாம் பெருமாளை சேர்க்கிறதுக்குன்னா, பெருமாளை சேர்க்கிறதுக்கு எதை பிடிச்சி போகலாம், ஆனால் பெருமாளை அடைவது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு வழி வேணும். இந்த உபாயம் என்ன, பாடிப்பறை கொண்டு தான் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். கோதுகலமுடைய பாவாய் ஒவ்வொருத்தரும் நமக்கு அந்நதா ஜானமும் விபரீத ஜானமும் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றை வேறவா தெரிஞ்சுக்கிறது, ஏதோ சாமானிய தர்மத்தை விட்டுட்டு விசேஷ தர்மத்தை பிடிச்சிக்கிறது, விசேஷ தர்மத்தை பிடிச்சிக்கிறத விட்டுட்டு சாமானிய தர்மத்தை பிடிச்சிக்கிட்டது, விசேஷ தர்மத்தை பிடிச்சிக்கணும். விசேஷமாக இருக்கக்கூடிய தர்மம்னா எம்பெருமான், அந்த எம்பெருமானை பிடித்து கொண்டு சாமானிய தர்மம்ங்கிறது பராசரப்பட்டருடைய வாழ்விலே நடந்ததுன்னா புறப்பாடு கண்டரொழி போயிட்டுருக்கார், பராசரப்பட்டர் முன்னாடி சேவிச்சுட்டு போயிட்டுருக்கார். அப்போ மணி ஆறு ஆயிடுதுன்னு சொன்னால் உடனே சிஷ்யாவில் வந்து சுவாமி சந்தியாவதனத்துக்கு நாழியாச்சுன்னு உத்தர சொல்லியிருக்கார். இப்போ விசேஷ தர்மமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கைங்கறி நடந்துட்டுருக்கு, இது கொஞ்சம் நாழி அதாவது சந்தியாவந்தனத்துக்கு கொஞ்சம் தாமதமாக ஆயிடுதுன்னா சித்திரகுப்தன்லாம் ஒன்று கணக்கெல்லாம் எழுத மாட்டார்னு சொல்லியிருக்கணும்னா சாமானிய தர்மம் தசரதனுக்கு ஏற்பட்டது அதே தான். தசரதன் என்ன நினைச்சுட்டான், தன்னுடைய பத்தினிக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, இது சாமானிய தர்மம், சாமானியமாக லோகத்தில் கொடுக்கக்கூடிய யாருக்கும் வாக்கு கொடுத்துட்டேன், நான் இன்றைக்கி வந்து சேர்றேன், நான் வந்து பார்க்குறேன், ஒரு நண்பன் இருக்கான்
அந்த நண்பரை நான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்க்க போகிறேன், அவனை விட்டு கொடுக்க முடியாது, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். அன்றைக்கி பார்த்து பெருமாள் கைங்கரே ஒன்று வந்திருக்கு, பெருமாள் சேகரித்து கூப்பிட்டுருக்கார், அறுபத்தர் சுவாமி நான் போயிட்டுருக்கேன் வரீரா அப்படின்னார். இல்லை என்னோடய நண்பனை பார்க்கணுங்கிறதுக்காக நான் இருக்கேன், பெருமாள் இப்போ வேண்டாம், அவர்கிட்ட ரொம்ப நாளாக ஆச்சு, பெருமாள் எப்போதும் தான் இருக்கார், நான் போய் சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா இதை விட வேறு மோசம்னு வேறு எதையும் சொல்ல முடியாது. ஆஹா, இது தசரதன் பண்ணது தன்னுடைய தர்மபுத்தினிக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றவேணும் என்பதற்காக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, விசேஷ தர்மமாக இருக்கக்கூடிய ராமனை காட்டுக்கு அனுப்பினான். ராமோ விக்கிரகவான் தர்மஹானி இருந்திருக்க வேண்டும் தசரதன், அவன் அப்படி இல்லையே. தான் சாமானிய தர்மமாக ஏதோ யாருக்கும் வாக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காக அந்த செய்வனேயானால் அங்கே தான் கோளாறே ஏற்பட்டது. அதனால தான் என்னவோ நின்னையே மகனாக பெறுவேன், ஏழு பிறப்பும் நெடுந்தோல் வேந்தேன்னு பாசுரத்தில் குலசேகர ஆழ்வாரே சொல்லிவிட்டார். என்னது நின்னையே மகனாக பெற வேணும்னா, அவர் கடைசியில் பட்டரும் நஞ்சீரும் பேசினது அதுதான், சொர்க்கத்துக்கு தான் போனாராமே அப்படின்னு கேட்டார். அதுக்கு பட்டர் சொன்னார், போயிருக்க வேண்டியது நரகத்துக்கு, ராமனை பெற்றதுனால சொர்க்கத்துக்கு போயிட்டான்னார். இப்போ சொர்க்கத்துக்கு போனால் திரும்பி பிறப்பு உண்டோ இல்லையோ, நின்னையே மகனாக பெற வேணும் நெடுந்தோல் வேந்தேன்னு ஒருவேளை ஆழ்வார் அதை போல சொல்லியிருக்காருன்னா, இப்போ அதெல்லாம் இருக்கோ இல்லையோ, நின்னையே மகனாக பெற வேண்டும் நெடுந்தோல் ஏழு பிறப்பும்னா, ஏழு ஜென்மத்துக்கும் உன்னையே மகனாக பெற வேணும்னு அவர் சொல்லிவிட்டாரே அப்படின்னா இது அது ஒத்து பொறுத்து பாருங்க. அப்போ அதை இதை தெரிஞ்சுக்கணும், சாமானிய தர்மம் எது விசேஷ தர்மம் எதுன்னு தெரிஞ்சிருந்தோம்னா பகவத விஷயத்துக்கு நமக்கு கோளாறே வராது. அதனால அது ஒன்றும், அப்போ அன்னதா ஜானம் விபரீத ஜானம் எல்லாம் இருந்து சாமானிய தர்மம் என்ன விசேஷ தர்மம் என்னன்னு தெரியல நமக்கு. நாம் பகவத் கைங்கரத்தில் ஈடுபடணும், பாகவத கைங்கரத்தில் ஈடுபடணும்னா அதை தெரிஞ்சுக்கணும். சஸ்வரூபம் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் என்ன, சேஷத்தம் பாரதந்திரியம் எம்பெருமானிடத்திலே கைங்கரியம், எம்பெருமானிடத்திலே அவனிடத்திலே புருஷார்த்தத்தை பெற வேணும் அப்படிங்கிறதெல்லாம், பர எம்பெருமானுடைய சுரூபம் தேவாதி தேவன் அப்படிங்கிறது, நித்தியசூர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவன் அங்கே இருக்கான். ஒரு நாளும் அழிவில்லாத நித்தியமாக நித்தியமான யுவாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அழிவே இல்லாமல் இருக்கக்கூடிய நித்தியபூதியிலே எழுந்துருளி பரவதத்தில் எழுந்துருளி இருக்கிறான். அப்பாறை கொண்டு நமக்கு பறைங்கிறது உபாயம் வழி, அந்த எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து நம்முடைய விரோதிகள் இங்கே வந்து பகாசுரனாக இருக்கலாம், இல்லை முட்டுகச்சானூர்களாக இருக்கலாம் விரோதி, பலம் அவனிடத்திலே பிரார்த்தித்து ஆராய்ந்து அருள் அப்படின்னா அவன் கொடுக்க வேண்டியதான பிரார்த்தன் நமக்கு வந்து சேர வேண்டும், எம்பெருமான் அந்த ஒரு பிரார்த்தத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ அஞ்சு குழி அப்படின்னா அர்த்தபஞ்சகம்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் அதாவது சந்திரபுஷ்கரணி, சந்திரபுஷ்கரணிக்கு ஏத்தாப்புல தனுதரிசனதி, தனுதரிசனதிலே போகிற நடமேடை அங்கே இருக்கக்கூடிய சிலாசனத்தில் போட்டிருக்கு, இதெல்லாம் சேர்த்துருக்கு. அதில் அஞ்சு குழி மூணு வாசல் என்பது உண்டு, இன்றைக்கி சேவிக்கலாம். அப்போ அஞ்சு குழி மூணு வாசல், ஒரு பக்கம் வாசுதேவ பெருமாள், அதுக்கு பின்னாடி எங்கே இருக்கார் அப்படின்னா மேட்டழகி சிங்கர், அவர் தான் தெள்ளி சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்னும் ஆடி ஆடி அகங்கரன் திசம் ஆடிப்பாடி கண்ணீர் மல்கின் ஆடி நாடி நரசிங்கா என்னும் வாடிவாடம்பி வாருதலே என்று ஆழ்வார் தெரிவிச்சிருக்காரு இல்லையா. அப்போ அந்த மேட்டழகி சிங்கர் அந்த சன்னதிக்கு பின்பக்கத்தில் இருக்கிறது இந்த இடங்கள்லாம், ஒரு சிலாசனமும் அங்கே உள்ளது, எட்டு அதில் ஒரு திருவடி பதித்து அதில் எட்டு தாமரை இதழ்களைப் போல இருக்கக்கூடிய இடமெல்லாம் உண்டு. இதெல்லாம் இந்த ராஜாவனுடைய கைங்கரியமாக உண்டு. அதில் மூணு வாசல்னா மூணுக்கு தத்துவத்ரயம், சித்து அஜித்து ஈஸ்வரன், மூணு இருக்கோ தத்துவங்கள் மூன்று, சித்து ஞானம் இருக்கக்கூடியது, அஜித்து ஞானம் இல்லாதது, ஈஸ்வரன் எம்பெருமான், இது ரெண்டையும் எல்லாவற்றையும் நாரங்களுக்கு அயனம்னு சொல்லப்படுகிற இது எல்லாத்தையும் சிருட்டித்து லயமடைவித்து விபவ லயலீலன்னு ராமானுஜர் தெரிவித்தார் அவர்களுடைய கத்தியத்திலே. அப்போ அதெல்லாத்தையும் பண்ணி எம்பெருமான் சிருஷ்டி பண்ணி அவன், அதாவது முதல்ல ஆரம்பம்னு சொன்னால் முதல்ல அழித்தலாகவும் ரட்சித்தலாகவும் காத்தலாகவும் இப்படி மூன்று விதமாகவும் எல்லாவற்றையும் எம்பெருமானே செய்து கொண்டு போகிறான். அப்போ ஈஸ்வரன், ஈஸ்வரனை பத்துவதே ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரக்ஷக நல்லர் என்னுமாவது பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம்னு தான் சுவாமி பிள்ளவராச்சாரியரும் தெரிவிக்கிறார் அப்படிங்கிறது. அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஆவாவென்னாராய்ந்து அருள் அப்படின்னு பிரார்த்தித்தது இப்பாசுரமாக கொள்ளவனும் ஆழ்வார் எம்பெருமானாஜிய திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஸ்ரீமதே ரமஜா மாத்திர முனீந்திரா மகாத்மனே, ஸ்ரீ ரங்கவாசினே பூயாது நித்திய ஸ்ரீ நித்திய மங்களம்.